கரூர் மாவட்டத்தின் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கைவினைப் பொருட்களை தயாரித்து வருவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கரூர் மாவட்டம் சானப்பிரண்டிய அககாரம் பகுதியில் அரசு நிதி உதவியுடன் நடத்தப்படும் மனவளர்ச்சி குன்றிய ஆண்களுக்கான தொழில் பயிற்சியுடன் கூடிய இல்லம் செயல்பட்டு வருகின்றது. நான் கரூர் தொழிற்பட்டில சக்தி தமிழ் பள்ளிக்கூடம் கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே துவக்கி இன்றைக்கு மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் இங்கே பயிலறதுக்கும் அவங்களுக்கு தொழிற்பயிற்சி கல்வி தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்து வேலைவாய்ப்புக்காக அவங்களுக்கு நாங்கள் பல்வேறு வகையில் உதவி செய்துட்ருக்கோம். இங்கே படித்த குழந்தைகள் இப்போ நிறைய பேர் வேலைவாய்ப்பு போயிட்டுருக்காங்க. 14 வயதுலேருந்து 45 வயது வரையும் உள்ள மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள், எதுக்கும் உபயோகப்படாத குழந்தைகள், யாராலும் இவங்க காப்பாற்றப்பட முடியாதுன்னு கைவிடப்பட்ட குழந்தைகள் இங்கே வந்து பல்வேறு வகையில் தன்னுடைய திறமையாலையும் தன்னுடைய தனித்தன்மையினாலையும் புகழ்பெற்று வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இவர்களுக்குன்னு தொழிற்கல்வியோடு இவர்களுடைய தனித்திறமையும் அவங்கள்ட்ட இருக்கிறத வெளிக்கொண்டு வந்து இவர் உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும்னு நாங்கள் இங்கே பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சாதனையில் பின்னாடி வேறொரு குழந்தையை வளர்த்தக்கூடிய வகையில் இவர்கள் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். தான் வளர்ந்தால் மட்டும் பத்தாது, மற்றவர்களையும் வாழ வைக்கணுங்கிற ஒரு வாழ்வியல் தன்மையோடு தான் இவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இவங்க வந்து இவங்களுக்கு நாங்கள் வந்து சேவை செய்யலை, கடமையாக இதை நாங்கள் செய்கிறோம். நம்ம மனிதனாக வாழ்ந்துட்டோம், அந்த வாழ்க்கையில் இவர்களும் மற்றவர்கள் உதவ முடியும், இவர்களால் எதையும் சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு இவர்கள் வளர்த்துறதுனால இவர்களும் சாதிச்சு காட்டுறாங்க. தமிழக அரசின் உதவியுடன் கூடிய அனைத்து திட்டங்களையும் இந்த சக்தி தமிழ் பள்ளியின் மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளியானது செய்து வரும் நிலையில் எவ்வித வெளிநாட்டு நிதிகளும் இல்லாமல் அனைவருக்கும் வேலை அளித்து அவர்களை ஊக்குவித்தும் வருகிறது. இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநல காப்பகத்துடன் கூடிய இந்த தொழில் பயிற்சி பள்ளியில் உருவாக்கப்படும் பொருட்களை இப்பகுதியை சார்ந்தவர்கள் மட்டுமில்லாது சமூக நல ஆழ்வர்களும் வாங்கி செல்கின்றனர். கணவன் மனைவி இரண்டு பேருமே இந்த பள்ளியோடத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். இவங்க வாழ்க்கையில் சமுதாயத்தில் முன்னேறி ஒரு 100 ரூபாவது ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில், இவங்களை மதிக்கணுமா சமுதாயம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த பள்ளியை செயல்படுத்திட்டு இருக்கோம். இவங்க இந்த சமூக பணிக்காக எனக்கு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியோடத்தை நான் இந்த குழந்தைகளுக்காக தானமாகவே எழுதி இவங்க மட்டும் இந்த பள்ளிக்கூடத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தில் எழுதி வச்சுருக்கேன். நிர்வாகம் பண்ணுற உரிமை எனக்கு உண்டு. இந்த பிள்ளைங்க சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் நாங்கள் இந்த பள்ளி செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இதற்கு எங்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் மற்ற நண்பர்கள் அரசு எல்லா தரப்புலேயும் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்காங்க. இங்கு சுமார் 44 மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படுத்து வரும் நிலையில் ஓவியம் தையல் செய்தல், வீட்டிற்கு தேவையான அலங்கார மாலை செய்தல், குப்பையில் தூக்கி போடும் அட்டைகளை வைத்து பிளாஸ்டிக் பைகளுக்கு பதில் காகித பைகளை தயாரித்தல், காகிதங்களால் அழகிய பொருட்கள் தயாரித்தல், குப்பையில் தேவையில்லா என்று கொட்டப்படும் காகிதங்கள் துணிகள் கொண்டு நூதன டிசைன் உற்பத்தி பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமில்லாமல் செல்போன் பழுது பார்த்தல் என்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல இயலாத அளவுக்கு அசதி வருகின்றனர். நாங்கள் எந்த வெளிநாட்டு உதவியும் பெறல, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசு சில உதவிகள் செய்கிறாங்க, நண்பர்கள் சில பேர் எங்களுக்கு உதவுறாங்க, நாங்கள் யார்ட்டி போய் எது தேடி நிற்கிறதில்ல, அவர்களாகவே உதவி பண்ணுறாங்க. அதனால் இந்த குழந்தைகள் வாழ்க்கையில் வளர்த்தும் வளமாகவும் நலமாகவும் இருக்காங்க. ஒரே ஒரு செய்தி என்னங்கன்னா, இவர்களாலும் மற்றவங்களையும் வாழ வைக்க முடியுங்கிற ஒரு செய்தியை நாங்கள் இங்கே செய்தி காமிச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தனித்தன்மையோடு இருக்கிறதுனால இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் காது கேட்க மாட்டான், வாய் பேச மாட்டாங்கிற பையன் கூட இன்றைக்கு 1000 பாடல்களுக்கு மேலே சினிமா பாடலை பாடுறான். தேவாரம், திருவாசகம், திருக்குறளை இனிமையான பாடலாக பாடுறாங்க. இப்படி பாடுறதுனால அவன் பெரியால் அந்த குழந்தை அப்படி ஒவ்வொரு குழந்தையும் சாதிக்கிறாங்க. ஒரு பையன் செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணுறான், ஒரு பையன் துணிகளை எல்லாம் ஆடைகள் தைக்கக்கூடிய அளவில் வந்திருக்கான். அவர்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபா 400 ரூபா 500 ரூபான்னு சம்பாதிக்கிறாங்க. இவங்க சம்பாதிக்கிற சம்பாரத்தினை இவர்களுக்கு எப்பயுமே பல வகையான வகையில் இவங்களுக்கு உதவியாக இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கிறாங்க. இவர்கள் படித்தாலும் இவர்களுக்கும் வாழ்க்கை உண்டுங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்தி தரோம்.